பாப்பு கண்ணா கவனிங்க, எடுத்துக்காட்டு 2.13. பின்வருவனவற்றிற்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை எக்ஸை காண்க. குறைந்தபட்ச மிகை இப்ப இது என்னன்னா, முதல் இது தெரிஞ்சுக்கோங்க டிக்கண்ணு, ஏ காங்கிருவன் டு பி மட்டு என் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுபடும், ரைட்டா, என்னால் வகுபடும். இந்த என்னன்ற இடத்துல நம்பர் வருது. இத நம்ம எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் பி டிவைடட் பை என், ஏ மைனஸ் பி வகுத்தல் என் ஈக்குவல் டு கே, இதுதான். இத வச்சுதான் நம்ம கணக்கு செய்யறோம். ஆக்சுவலா இத பார்த்த உடனேயே உங்களால ஆன்சர் சொல்ல முடியும். அத கடைசியா நான் எப்படின்னு சொல்றேன், ஏன்னா இப்ப 2 மார்க்ன்றதுனால நம்ம அப்படி செய்யணும். 1 மார்க்கா இருந்தா நம்ம எப்படி ஆன்சர் சொல்லலாம் அப்படின்றத பாருங்க, ரைட்டா. அதே மாதிரி இந்த மீதி அப்படின்றது எதை விட சிறியதா இருக்கணும், இந்த மட்டு மதிப்பு கொடுத்துருக்காங்களே இந்த மாடு வேல்யூ, அதை விட சின்னதா தான் இருக்கும், சரிங்களா. இப்ப கவனிங்க, இதை எப்படி எழுதிக்கலாம்னா, 67 ரைட்டுங்களா, என்ன எழுதிக்கலாம், கூட்டல் எக்ஸ் கழித்தல் 1 டிவைடட் பை என்னது 4 ஈக்குவல் டு கே, புரியுதுங்களா. இதான் ஏ மைனஸ் பி டிவைடட் பை என். இந்த இடத்துல ஏன்றது இது ஃபுல்லா, ரைட்டுங்களா, இது பி. அப்ப ஏ மைனஸ் பி டிவைடட் பை என் இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல என்ன இருக்குது, 4 இருக்குது, இது ஏ, இது காங்கிருவன் டு பி மட்டு என், சரியாடிக்கண்ண, மாடு என். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 67ல இருந்து 1 கழிச்சா என்ன வரும், 66 கூட்டல் எக்ஸ், இந்த 4 இங்க கொண்டு போயிடலாமா, அப்ப என்ன வரும், 4K. 4K னா என்ன அர்த்தம், 66+X ஆனது 4ன் மடங்கு. 66+X என்பது எதனுடைய மடங்கு, 4ன் மடங்கு. அப்ப 4ஆம் வாய்ப்பாட்டுல அடிபடணும், 4 டேபிள்ல இது டிவைட் ஆகும். அப்ப 66 என்ன எண், இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல போட்டா 4ன் மடங்கா வரும், சொல்லுங்க பாக்கலாம், டக்குன்னு சொல்லிடலாம், என்ன போட்டா வரும், 2, புரியுதுங்களா. எனவே குறைந்தபட்ச மதிப்பு தான் கேக்குறாங்க, எனவே எக்ஸின் குறைந்த பட்ச மிகை என்னது, 2. ஏண்டி கண்ணு, இப்ப இங்க போட்டு பாக்குறீங்களா, 66+2 அப்ப என்ன வருது, 68. 68 எதால வகுக்க முடியும், நம்மளால 4ஆல வகுக்க முடியும், ரைட்டா, என்னது, ஓர் நாள் 4, மிச்சம் என்னது, 28. 5 20, 6 24, 7 28 வகுபட்டுருச்சா, 68ன்றது 4ஆல வகுபட்டுருச்சு. அப்ப 2 மட்டும்தான் இங்க போட முடியுமா மிஸ், அவங்க கேட்டிருக்கிறது குறைந்தபட்ச மிகை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, என்ன கேட்டிருக்காங்க, குறைந்தபட்ச மிகைன்னு கேட்டிருக்காங்க. இப்ப சப்போஸ் 66ஓட 6 கூட்டுறீங்க, 6 கூட்டினா 12, மிச்சம் 1, 72, இத 4ஆல வகுத்து பார்க்கலாமா, ஓர் நாள் 4, மிச்சம் என்னது, 3, 32, 6 24, 7 28, 8 32, 18 வகுபடுதா வகுபடலையா. ஆனா நம்ம என்ன போடக்கூடாது, 6 போடக்கூடாது, அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, குறைந்தபட்ச மிகைன்னு கேக்குறாங்க, புரியுதுங்களா. ஆக்சுவலா இந்த எக்ஸ் கட்ல என்ன பண்ணலாம், 2 6, அடுத்த என்னது, 10, இப்படி போட்டுக்கிட்டே போலாம். ஆனா எந்த மிகை தான் அவங்க கேக்குறாங்க, குறைந்தபட்ச மிகை, லீஸ்ட் பாசிட்டிவ். இப்ப எக்ஸ் கட்ல என்ன வருது, 2, குறைந்தபட்ச மிகை நடிகன்னு 2, புரிஞ்சுதா புரியலையா. இப்ப அடுத்தது, இப்ப இதை எப்படி மிஸ் டக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம்னு சொன்னீங்களே, எப்படி மிஸ் இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுதான்டி கண்ணு, ஒண்ணும் இல்ல, நமக்கு இங்க என்ன வரணும், மீதி 1 வரணும். அப்ப 67 இந்த இடத்துல 1 போடுங்களேன், 67+1 என்ன வருது, 68 வருது. இங்க பாருங்க, எளிமையா கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஈஸி வே, காங்கிருவன் 1, இத 4ஆல வகுபடணும். இப்ப இங்க 1 போட்டா என்ன வரும், 67+1 68 வரும், 68 என்ன ஆயிடும்,
நாலால வகுபற்றும். அப்ப ஒன்னு போட கூடாது. இதே 67 கூட்டல் 2 போடுங்க. அப்ப என்ன வருது? 69 வருதா? 69 னா என்னது? 68 வரைக்கும் நாலால வகுபற்றும். அப்ப மீதி என்ன வருது? 1. புரியுதுங்களா? அப்ப இப்படியும் செய்யலாம். சரியா சரியில்லையா? புரியுதாடி கண்ணு. அடுத்து இரண்டாவது கணக்கு 98 congruent to x plus 4 மட்டு 5 ரைட்டா? இப்ப அதேதான் நம்ம a minus b சொன்னமா? இப்ப என்னது? a congruent to b மட்டு n. அப்ப என்னது? a minus b divided by n equal to k. அப்ப என்னது? 98 கழித்தல் ரைட்டா x plus 4 divided by 5 5 ஆல் வகுபடும் ரைட்டுங்களா? அப்ப என்னது? இங்க k k னு வெச்சுக்கலாம், n னு வெச்சுக்கலாம். இங்க மட்டு n னு வெச்சதனால இங்க k னு வெச்சிட்டேன் நான். இப்ப இங்க என்ன வரும் நமக்கு? இது என்ன கணக்கு வரும்? 98 கழித்தல் x கழித்தல் 4 இந்த divided by 5 equal to kன்றது 5 k னு இங்கயே கூட மாத்திக்கலாம். இல்ல அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம 98 ல இருந்து 4 கழிங்க. அப்ப என்ன வரும்? 94 கழித்தல் x equal to இந்த 5 இங்க கொண்டு போறலாமா? அப்ப என்னது? 5 k. அப்ப என்ன சொல்லணும்? 94 - x என்பது எதனுடைய மடங்கு? 5 இன் மடங்கு. மல்டிபிள் ஆஃப் 5. 5 இன் மடங்கு. அப்ப இங்க என்ன எண் போட்டா இது 5 இன் மடங்கா மாறும்? நாம இங்க போட்டோம்ல, இங்க என்ன எண் போட்டா 4 இன் மடங்கா வருதுன்னு பாத்தோம். அப்ப இந்த இடத்துல எந்த எண் போட்டா 4 இன் மடங்கா மாறுது? 66 கூட்டல் 2 ன்னு போட்ட உடனே 4 இன் மடங்கா மாறுது ரைட்டா? என்பது 4 இன் மடங்கு, ஏனா குறைந்தபட்சம் இங்கே. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன போடலாம்னு பாருங்க. 94 கழித்தல் 4 புரியுதுங்களா? என்பது என்னது? 5 இன் மடங்கு. அப்ப புரியுதுங்களா? எனவே x இன் குறைந்தபட்ச மிகை என்னது? 4. ஏனா இங்க 4 கழிச்சா என்ன அடி கண்ணு வரும்? 90 னு வரும். இது என்னன்னு வரும்? 90 னு வரும். இங்க 66 கூட்டல் 2 ன்றது என்னது? 68 னு வரும். புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? இப்ப நீ கேக்கலாம், மிஸ் 4 தான் எடுக்கலாம், வேற என்ன எடுக்க கூடாதா? இப்ப 4, அடுத்து என்ன பண்ணலாம்னா 9. 5 5 கூட்டிக்கிட்டே வா. அடுத்து என்னது? 9 5 கூட்டினோம்னா 14, இப்படி வரும். இப்ப 94 ல இருந்து 9 கழிங்க ரைட்டுங்களா? இப்ப 4க்கு 4 போச்சு. அடுத்து 85. 85 எதால வகுபடும்? 5ஆல வகுபடும். ஆனா நமக்கு குறைந்தபட்ச மிகைன்றதனால 4 தான் எடுக்கணும். புரியுதா புரியலையா? அதனால இது எடுக்க கூடாது. இதுவும் அப்படிதான். எப்படி மிஸ் கரெக்டா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இப்ப நான் சொன்னேன்ல இதுல 67 இங்க பாருங்க. இது எப்படி போட்டானா மிஸ் ஈஸியா போடணும்னா, இப்ப ஃபர்ஸ்ட் சம்முக்கு 1 மார்க்ல கேக்குறாங்கன்னா 67 இத பாருங்க இங்க போட்டேன். போட்டானா? சரி சரி. இங்க போட்டேன். அதே மாதிரி இதுக்கு இப்ப 98 congruent to இங்க என்ன வரணும்? 90 புரியுதுங்களா? அப்ப என்னது? 4 கூட்டல் 4 புரியுதுங்களா? 4 கூட்டல் 4 அப்ப என்னது? மட்டு 5. டக்குன்னு போட்டுக்கலாம். இது மாதிரி உடனே கண்டுபிடிச்சலாம், ஏன்னா குறைந்தபட்ச மிகைன்னு கேக்குறாங்க ரைட்டா அடிக்கண்ணு? இல்ல அப்படின்னாலும் இப்படி கழிச்சுட்டும் நீங்க செய்யலாம். என்னது இந்த இடத்துல? 98 கழித்தல் x congruent to 4 மட்டு 5. அப்ப என்ன வரணும்? இங்க 4 ன் மீதி வரணும். அப்ப எதை கழிச்சா இங்க 4 ன் மீதி வரும்? 98 ல இருந்து 4 கழிச்சோம்னா தான் நமக்கு என்ன வரும்? இங்க 4, 98 ல 4 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு? இங்க 4. அப்ப என்ன வரும்? இங்க 94 congruent to 4 புரியுதுங்களா? மட்டு 5 ரைட்டுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப என்ன நமக்கு வந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் ரைட்டா? அப்ப 94 கழித்தல் 4 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு கே
ரைட்டுங்களா? புரியுதா? புள்ளி அடிக்கணும். அதனால ஈஸியா ஒன் மார்க்னா எளிமையா கண்டுபிடிக்கிறதுக்கு மிஸ் இப்ப சொல்லி கொடுத்துட்டேன். ஆக்சுவலா இப்படியே டைரக்டாவே கண்டுபிடிச்சுக்கலாம். ரைட்டா? புரிஞ்சுதா? ஆனா உங்களுக்கு எக்ஸாம்ல செய்யும் போது நீ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்யணும். இனிமேல் இந்த பாருங்க, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, ரெண்டு மார்க். புரியுதா? அதே மாதிரி தான் இங்கேயும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்னதீங்க, ஒன்னு ரெண்டு மூணு, அடுத்து என்னது, நாலு. இந்த நாலு ஸ்டெப்பு செய்யும். சரியா? புரிஞ்சுதா புரியலையா? வெரி குட். ஆனா ஒன் மார்க்லன்னு கேட்கும் போது இவ்வளவு ஸ்டெப்பு செஞ்சுட்டு இருக்க தேவையில்ல, டக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மீ இந்த நாலால வகுபடுறது அந்த எக்ஸஸ் ஆகிறது தான் என்ன வரும், மீதின்னு வரும். ஆனா மீதி வந்து இங்க கொடுத்துருக்க கூடிய மதிப்பை விட கம்மியா வரும்.